ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் விஷயத்தை டப் டப்னு சொல்லி முடிச்சேன். ஒரே நிமிஷம், ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தரமான ப்ராங்க்கு. ஓகேவா? ஸோ என்னடா எடுத்துட்டு போய் ஆட்டுறேன்ட்டா? ஸோ ரெண்டு இருக்குது, நாங்கள் இப்போ வெளியே கிளம்புறோம், பார்த்தாலே தெரில, டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டேன். ஏதாவது முட்டினா மேடம் குளிச்சுட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு, எப்போவுமே போனால் நாங்கள் பாக்ஸ் வாங்கி வச்சிட்டோம். அந்த பாக்ஸ் வந்து ஒன்று டெய்லி எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்போ வந்து நேற்று நைட்டு எடுத்து வச்ச மாதிரி ஒரு சீனு. என்னென்னா, ஒன்றுத்தில் வந்து லிப்ஸ்டிக் போட்டு வச்சுட்டு, இன்னொன்றில் வந்து எந்த தூக்கி போட்டுருமா, எடுத்து வச்சிட்டேன் அங்கே இருக்குது அப்படி பாருன்ட்டு. ஒன்று வந்து நல்லா கசக்கி ஏற்கனவே ஒரு பொண்ணு யூஸ் பண்ண மாதிரி. ஓகே, மோனி, உன் மாஸ்க் எது, என் மாஸ்க் எது, நேற்று போட்டதே எடு அப்படின்னு. ஏ, வேணாம் வேணா, பாக்ஸ் வந்து புதுசாடே, நேற்று நைட் தானே போட்டோம், அதே எடு, இது பக்கத்து தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்கில் போட்டு அவள் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டான். மெயின் ரீசன் இதுதான், அவள் லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ண மாட்டாள். யூஸ் பண்ணாலும் இந்த கலர் யூஸ் பண்ண மாட்டாள். இது போயிட்டு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இந்த சுனேனா போடாது, இதே மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒரே சரணா. ஆனால் என் ஒய்ஃப் வந்து ரெட் கலரில் போடுவாங்க, சுனே பிங்க் கலரில் போடும். ஸோ இந்த கலரில் இல்லை வரைஞ்சிட்டு அவளை இதை எடுத்து பார்க்க சொல்ல போகிறோம். இது என் மாஸ்க் இல்லைன்னுவா. ஸோ இது யாரு என்னன்னு கேட்டு சண்டை போட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட இன்னையோட ப்ராங்க். ஓகேவா? அப்போலாமா நான் ரெடி ஆகிட்டேன். வெயில் ஏற்கனவே இதை வெளியே போயிட்டு வந்து திருப்பி வெளியே கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிக்கு 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 அவளை வச்சு செய்ய போகிறோம். ஓகே, போலாமா? மாட்டோம், வெயிட் பண்ணுங்க. இன்னும் எவ்வளோ போய் 10 நிமிஷம் அது பாத்ரூம்லேயே உக்காந்துக்கிறேன். எங்கே டைமு? ஆ, போலாம் போலாம் போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வரைஞ்சிடலாம் இதில், அது எப்படி ரொம்ப பெருசாக வந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதனால் நம்ம லைட்டாக போடுவோம். இந்த கலரே என்கிட்ட இல்லைன்னுவா. ஓகேவா? அழகாக வந்திருக்கு. இவ்வளோ பெருசாக வந்தால் கண்டுபிடிச்சிருவாள், இவ்வளோ டார்க்காக வரைஞ்சா. அதனால் இப்போ மேலே அந்த எச்சப்படம்ல அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இப்போ ஓகேல? ஆ, ஸோ பார்ப்போம். இவ்வளோ அளவு டார்க்லாம் யாராவது போடுவாள். சரி, ரைட்டு, வீடியோ உள்ள போகலாமாங்க, பயமாக இருக்குது. ஸோ மக்களே, ஆல்ரெடி அவங்க ஒரு மாஸ்க் இருக்குது. ஸோ அதனால் புதுசு தான் போடுவேன்னு சொல்லுவாள் எப்படியோ. அதனால் நம்ம கசை கசைக்கு வச்சுருக்கேன், எடுத்து வச்சிட்டோமா பாருமாங்க. மூணு மாஸ்க் இருக்குன்ட்டு இருந்தேன் பாரு. யூஸ் பண்ண மாஸ்க்கு இது, ரெண்டும் யூஸ் பண்ணதே கலர் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு பாருங்க. ஓகேவா? கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது. அப்படியே கசி கசி கசிக்கு வைப்போம். அவன் வந்து மேலே வச்சிருக்கேன், எடுமான்னு சொல்லலாம். ரெண்டு மாஸ்க்கு ஒன்னா, மூணு மாஸ்க் இருக்கு, ரெண்டு ரெண்டு எடு அப்படின்லாம் வச்சிடலாம். நான் வீடியோ எடுத்து 5 நிமிஷம் மேலே ஆகுது, இன்னமும் காணும். ஒரு நிமிஷம் இருக்கு மோனி, என்ன சொல்லிட்டு நீ என்ன மோனி பண்ற? ஏய், அசிங்க, நான் என்ன சொல்லிந்த? ஏய், ஆமாம் மோனி, இங்கே வந்தால் தான் இவங்க இந்த ஸ்மெல்லு பயங்கரமாட்டிக்குது, சப்பாத்தி வாசனையோ இது. சரி, என்ன சீக்கிரம் வா, வெட்ட வெயில் அடிக்குது. இப்போ போயிட்டு திருப்பியும் கரையேல் நான் வரணும். வா வா வா. பைத்திய மாதிரி பண்ணின்னு இருக்கிற மோனி, டைம் ஆகுது மோனி. பைபிள் தூக்கினு சொல்றியா? ஏய், நீ ஓட்ட போறது இல்ல, நான் தான் ஓட்ட போறேன் வண்டியை. நீ உட்கார போறது இல்ல பல்லமேட்ல, பின்னாடி நான் தான் வாங்கி வச்சு உட்கார போறேன் பின்னாடி பல்லமேட்ல. கட்டு பேத்தின இருக்க. ஆனா உண்மையிலே நீ என்ன? அவ்வளவுதான், இதே பனின நல்லா இருக்குது. பேண்ட்டை மட்டும் கைட்டி போட்டேன். அம்மா போன் வரை போனேன். எதுக்கு போய், எங்க போறோம், எதுக்குன்ற? ஏன் இதன குத்தாங்க? அவசரத்துக்கு பாவம் இல்லை எனக்கு. இருக்கு, பரவாயில்ல, எதோ சாப்பிடலாம்.
நான் ஒண்ணு இல்ல முன்னாடி விஷயம் நம்ம அப்ப எடுத்துக்கலாம் வா சும்மா வெறுப்பு ஏத்துனீங்க பத்துட்டு போலாம் சாயந்தரமா வெயில் பாரு எப்படி இருக்குது என்ன சாயந்தரம் வேலை இருக்குடி எல்லாத்தையும் தட்டி விட்டு முன்னாடி ஒரு சேர் மாதிரி அடிக்கிறது வந்து ப்ரெஷர் பம்ப் ஒன்று செட் பண்ணிக்கலாம் மணி கிளம்பும் டைம் ஆகுது பிள்ளைக்கு பசிக்குது பசிக்கு நீ தின்னு வேந்துரு சாப்பிட்டு நல்லா இருக்குது கடைசியா ஜீவிதா கூட சாப்பிடுது ஆ அனிதா இல்ல 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 பவி அவள் சீதாவா போடிங் சீதா ம் கரெக்டாக எந்த இடம் சொல்லு லேண்ட்மார்க் எங்கே அனுப்பிச்சாங்க துபாய் துபாயா துபாய் குறுக்கு சந்தை துபாய் ம் ஏசி போடு நைட் எல்லாம் ஓட வேலை ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கு வேறு ஆளை கூப்பிட்டு வரணும் ஏந்திரிமா போலாமா சாப்பிடு நீ பைக்கில் வா சாப்பிடு அப்படி பைக்கில் வா சாப்பிடுவா அந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்கு அதுலேருந்து ரெண்டு மூணு எடுத்து வச்சேன் பாரு அது இருக்கு பாரு அது இருக்கு பாரு மறந்துட்டு எங்கே வச்சேன் ரொம்ப நேரம் தேன் இருக்கிறேன் ஏய் அங்கே இருக்கு அதான் மேலே வச்ச பாரு கண்ணு இருக்கு கண்ணு இருக்குது பார்த்து முந்தி வந்து மாற்றி மாற்றி போடாத நான் தெரியும் உன் வாய் நாத்த எனக்கு தெரியும் இதுதான் இது யார் யாருதுன்னா உந்துதான் அப்போ எனக்கு நீ லைட் என்ன இங்க வா நீ நைட் நைட் லேட் ஆகும்போதே நான் நெஞ்ச ஏதோ சிகம் குடுக்குறான் கல்லங்க போனேன் நீ வாய் பேசுதுல ஏய் எட்ரி சும்மா வரலாம்னு இருக்காத எட்ரி நான் வரல என்ன வரல இப்ப நீ இதுக்கு பதில் சொல்லு என்ன பதில் சொல்லு இது பதில் சொல்லலனா பெல்ட் பிஞ்சிரோ சொல்லு பெல்ட் பிஞ்சிரோ காமெடி இல்ல பண்ணாத வா வா போடி போடி டைம் ஆகும் போடி சத்தியமா சம காண்ட இல்ல நீ இதுக்கு பதில் சொல்லு நேத்து எங்க போனே கால்ல எங்க இங்க பார் பட்டன் வந்துருக்கு பார் மோனி வா மோனி
அப்படிதான் வேற ஆன்சு வாசனைன்ற இந்த வாசனைன்ற சரக்கு வாசனைன்ற மோனி வளர்ந்து இருக்க நீ சாப்பிடுறது நீ சாப்பிடுறதுக்காக பண்ணினு இருக்காத சும்மா தெரியும் முன்னாடி பிரச்சனை மோனி நம்ம வீட்ல இருந்தா நம்ம தானடி நீ வரல நான் வந்தா போ சும்மா போனா போது உனக்காக நான் வந்தா கிளம்பு போ கிளம்பு வெளியில போட்டு போயிருப்பாங்க கிடையாது மோனி انا ரொம்ப பொறுமையா சொல்லிக்கிறேன் நான் பாப்பா கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து லிப்ஸ்டிக் போடுறது கிடையாது லிப் பாம் தான் போட்டேனா அதுவும் காலி லிப் பாமோ வாஸ்லின் தான் போட்டேனா அதுவும் காலி இப்போ ஒண்ணுமே நீ பேசினே இரு நான் படுத்து பே நீ கிளம்பி போ வண்டி சாவி தர வண்டி எடுத்து போ கார்ல போவானே நீ கார்ல நான் போயில மோர்ல நான் போ நான் நீ இல்லாம வாழ முடியாது நினைச்சியோ இப்படிதான் கொடுத்துருப்பாப்ப எனக்கு உன் வாயெல்லாம் உடைச்சிரும் ஓரளவுக்கு தான் மரியாதை பொண்ணா பொந்துன்னா பல பேர பல ஆம்பளைங்கள ஏமாத்தி ஃபிளாஷ் நியூஸ்ல வந்திருப்பேன் அந்த ஆண்டவன் தெரியும்பா தெரியும் அப்படி யாரையும் இந்த வீட்டுக்கு பொண்ணு வந்துட போற நான் என் பாக்கெட்ல வச்சிருந்தாலும் நான் பாக்கெட்ல வச்சுட்டு வந்தாலும் பரவாயில்ல எவனா ஒருத்தர் ரோட்ல பார்த்து அப்படி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம் என்ன பண்ணு கிளம்பு போ